Ravi Colors. This is Ravi Departmental Stores in Urangam. Multi-branded innerwears. Ekachaka model kal, design kal, varieties and collections. 90s, night suits, sportswear, track pants in anaitum, ore idathil. Pengalukkana ullaadigalukkendre oru pratheeka showroom. Ravi Colors. Raja Theatre Signal Arkil, Neruvidhi, Puducherry. Vanakkam, mukkiya seidhigal. Puducherry மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு. முதலமைச்சரிடம் துணைநிலை ஆளுநர் தமிழிசை பரிந்துரை. ஆடி அமாவாசையில் நடராஜர் சிலையின் மேல் ஏறிய நாகப்பாம்பு. படம் எடுத்து ஆடியதால் பரபரப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் கூட்டம். முதலமைச்சர் ரங்கசாமி டெல்லி பயணம். மேல்நிலை எழுத்தர் தேர்வு. ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்ய முடியாமல் இளைஞர்கள் தவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு சம்பந்தமாக பரிசீலனை செய்யுமாறு முதலமைச்சருக்கு துணைநிலை ஆளுநர் பரிந்துரை செய்துள்ளார். தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்க சட்டம் இயற்றப்பட்டது. அப்பொழுது புதுச்சேரியில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி ஆட்சி நடைபெற்றது. அப்பொழுது முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் 10% இடஒதுக்கீடு வழங்க சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பினார். இந்நிலையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசின் ஒப்புதல் இல்லாமல் சட்டம் இயற்ற முடியாது என்பதால் புதுச்சேரி அரசு அனுப்பிய கோப்பிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை. மேலும் இந்நிலையில் தமிழகத்தைப் போன்று புதுச்சேரியிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வந்தது. இந்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வியில் 10% இடஒதுக்கீடு வழங்கிட பரிசீலிக்கும்படி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பரிந்துரைத்துள்ளார். இத்தகவலை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சென்னையில் உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் தெரிவித்துள்ளார். மேலும் வழக்கமாக அமைச்சரவை முடிவெடுத்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி துணைநிலை ஆளுநர் பரிந்துரைக்கு அனுப்புவார்கள். ஆளுநர் அதை உள்துறைக்கு அனுப்புவார். ஆனால் தற்பொழுது துணைநிலை ஆளுநர் தமிழிசை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பரிசீலனை செய்யும்படி கோரியுள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நடராஜர் சிலையின் தலையில் நாகப்பாம்பு படம் எடுத்து ஆடியது பொதுமக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் பாரதியார் பல்கலைக்கூடம் உள்ளது. இங்கு சிற்பத்துறையில் படிக்கும் மாணவர்கள் பயனற்ற இரும்பு நட் போல்டு போன்றவற்றைக் கொண்டு உருவாக்கிய நடராஜர் சிலை உள்ளது. இதன் தலைமீது 7 நீளமுள்ள நல்லப்பாம்பு அமர்ந்திருந்துள்ளது. ஊழியர்கள் வந்ததும் அவர்களை கண்ட நாகப்பாம்பு படம் எடுத்து ஆடியுள்ளது. இதனைக் கண்ட ஊழியர்கள் வியந்து பார்த்துள்ளனர். பின்னர் ஊழியர் ஒருவர் பத்திரமாக பாம்பை மீட்டு அடர்ந்த தோட்டப்பகுதியில் விடுவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் ரங்கசாமி டெல்லி சென்றுள்ளார். லோக்சபா தேர்தலுக்கு ஆயத்தமாவது குறித்து ஆலோசிக்கவும் தேர்தல் வியூகங்கள் தொடர்பாக விவாதிக்கவும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்குமாறு கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமிக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அழைப்பை ஏற்று முதலமைச்சர் ரங்கசாமி 18 இன்று டெல்லிக்கு சென்றுள்ளார். மேல்நிலை எழுத்தர் தேர்வுக்கு ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்ய முடியாமல் இளைஞர்கள் தவித்து வருகின்றனர். புதுச்சேரி அரசு துறைகளில் காலியாக உள்ள 262 யுடிசி பணியிடங்களுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பம் பெறப்பட்டது. 46,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களுக்கான எழுத்துத் தேர்வு வரும் 23 மாநிலம் முழுவதும் 132 மையங்களில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தேர்வுக்கு ஆல் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் 500 மேற்பட்டவர்கள் ஆல் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்ய முடியாமல் தவித்தனர். மேலும் ஆன்லைனில் விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்தபொழுது ப்ரிவியூ காட்டும், அதை சரிபார்த்த பின் சப்மிட் கொடுக்க வேண்டும். ஆனால் பலர் ப்ரிவியூ வந்ததும் அதோடு விண்ணப்பிக்கும் பணி முடிந்ததாக கருதி சப்மிட் செய்யாமல் விட்டுள்ளனர் என்றும் இதனால் தேர்வு நேரத்தில் ஆல் டிக்கெட் பதிவிறக்கம் செய்ய முடியாமல் இளைஞர்கள் தவித்து வருகின்றனர். சப்மிட் செய்தால்தான் விண்ணப்பங்கள் துறைக்கு வந்து சேரும் எனவும் இப்பிரச்சினையில் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது என்றும் அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விஷயத்தில் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கையும் விடுத்துள்ளனர். புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம் வட்டாரம் சார்பாக மணவெளி தொகுதி டிஎன் பாளையம், ஆண்டியார் பாளையம், இடையார் பாளையம் ஆகிய பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 79.52 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் மற்றும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் ஆகியோர் அந்தந்த பகுதிகளில் நேரில் சென்று தொடங்கி வைத்தனர். அதன்படி டிஎன் பாளையம் பகுதியில் உள்ள மதகு துணை வாய்க்கால், மலட்டாறு வாய்க்கால், மல்ரெட்டி வாய்க்கால் ஆகியவற்றை 29.23 லட்சம் மதிப்பில் தூர்வாரி மேம்படுத்துதல், ஆண்டியார் பாளையம் பகுதியில் உள்ள உப்பனாறு கரையை 34.60 லட்சம் மதிப்பில் மேம்படுத்துதல், தவளக்குப்பம் இடையார் பாளையம் பகுதியில் உள்ள சம்போடை குளம் மற்றும் வாய்க்காலை 9.37 லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல், மணவெளி சீனிவாச அவென்யூ பகுதியில் உள்ள செங்காட்டு வாய்க்காலை 6.32 லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயற்பொறியாளர் பாலசுப்பிரமணியன், வட்டார வளர்ச்சி அதிகாரி சந்திரகுமாரன், உதவி பொறியாளர்கள் ராஜ்குமார், ராமன், இளைநிலை பொறியாளர் சிவஞானம் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பாரதிய ஜனதா கட்சி மாநில விவசாய அணி பொறுப்பாளர் ராமு, என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் மனோகர், பாரதிய ஜனதா கட்சி தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், மாவட்ட பொதுச் செயலாளர் சுகுமார், கூட்டுறவு சங்கத் தலைவர் தட்சிணாமூர்த்தி மோகன், தர்மன், வீரபாலன், ராஜா, ஞானசேகர், சிவா மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு தீச்சட்டி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக மாலை 300 சரவணன் குருக்களால் யாகசாலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிரதம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏற்றி தீச்சட்டியை கையில் ஏந்தி கோவிலை வலம் வந்தனர். இவ்விழாவில் 10க்கும் மேற்பட்ட சுற்றுப்புற கிராம பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வ கணபதி, தொழிலதிபர் திருஞான சம்பந்தம், வழக்கறிஞர் சிவசுப்பிரமணியன், ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் புருஷோத்தமன், கொத்தமூர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவக்குமார், ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோவில் மகளிர் சேவைக்குழு தலைவர், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழிகள் பற்றிய குழுவினர் ஆலோசனைக் கூட்டம் சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள ஆலோசனை அரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழிகள் பற்றிய குழுவினர் ஆலோசனைக் கூட்டம் சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள ஆலோசனை அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனையில் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தம், லஞ்ச ஒழிப்பு, பொது நிர்வாகம், நகர மற்றும் கிராம அமைப்பு, ஆதி திராவிட நலன், பிற்படுத்தப்பட்டோர் நலன், உள்துறை போன்ற துறைகளில் முதலமைச்சர் மற்றும் துறை அமைச்சர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்த நலத்திட்ட உறுதிமொழிகளை செயல்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மேற்பார்வையில் சட்டப்பேரவை உறுதிமொழிகள் குழு தலைவர் நேரு தலைமையில் நடைபெற்றது. இதில் குழு உறுப்பினர்களான சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, ராமலிங்கம், ஆறுமுகம், அசோக் பாபு, சிவசங்கரன் மற்றும் சட்டப்பேரவை செயலர் தயாளன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை மேற்கொண்டனர். மேலும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அளித்த உறுதிமொழி பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசு செயலர், சமூக நலத்துறை இயக்குநர், ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோ, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவக்குமார், போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மாறன் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96.16 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 86.33 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5,510 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 814 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். முத்து சில்காஸ் வழங்கும் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜவுளி ரகங்களுக்கு மட்டும் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. முத்து சில்காஸ், 314 நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும், புதுச்சேரி.
புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.